சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கின்ற தெய்வங்கள் படம், மிக மிக அரிதான திருவுருவப் படங்கள், தெய்வீக படங்கள், அவர்களுக்கு ஆற்றல் நிறைய இருக்கும் அந்த படம் நம் வீட்டில் இருந்தால் நிறைய சக்திகளும் நன்றான விஷயங்களும் நிறைய நடக்கக்கூடும். ஆனால் அந்த திருவுருவப் படங்கள் நமக்கு கிடைப்பது அரிது. அது எந்த மாதிரி படங்கள், அவர்களுக்கு ஏன் அவ்வளவு சக்தி அப்படிங்கிறத பற்றி தான் முக்கிய தகவலாக இன்றைக்கி இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்றோம். அது என்ன அப்படின்னா, முழு முதற் கடவுள் விநாயகரை பற்றி முதலில் நாம் இதை கவனத்தில் கொள்வோம். அவரை பற்றின விஷயத்தை இதை எதற்காக கொண்டு வருகின்றோம் என்றால், நாம் இப்பொழுது குறிப்பிட போகின்ற அந்த அம்சம், தெய்வ அம்சம் என்ன அப்படின்னா, நம் உடம்பில் இருக்கின்ற ஒரு தெய்வாம்சமான ஒரு இடம்தான். அது எது அப்படின்னா, தொப்புள். தொப்புள் அப்படின்னா ஆபாசமாக்கப்படுகின்றது பெண்களால். அதாவது பெண்கள் அதனை காட்டும் பொழுதும் சரி, அதனை விவரித்து பேசும் பொழுதும் சரி, ஆபாசம் என்றொரு வார்த்தை கூடவே வருகின்றது. அது முற்றிலும் ஒரு தவறான விஷயமாகும். ஏனென்றால் தொப்புள் என்பது ஆபாசம் கிடையாது, அது ஒரு அதிசயம் என்று சொல்லலாம். அது பிரபஞ்சத்தை நம் உடம்பிலிருந்து பிரபஞ்சத்திற்கு ஈர்த்து கொண்டு போகின்ற விஷயம். அப்படின்னா தொப்புள் காட்டலாமா அப்படின்னு கேட்குறது மிகப்பெரிய தவறு. எதை மறைக்க வேண்டுமோ அதை மறைத்து இருப்பது தான் மிக மிக நல்லது. ஆனால் தெய்வங்களுக்கு, ஏன் தெய்வ உருவங்களுக்கு தெய்வீகம், அவர்கள் கற்சிலையாக தெய்வீக உருவ படங்களில் இருக்கும் பொழுது அவர்கள் அதை திறந்த மேனியாக காட்டும் பொழுது அவர்களுக்கு அங்கே சக்தி ஊட்டப்படுகின்றது அந்த திருவுருவப் படங்கள். பெரும்பாலும் பெண் தெய்வங்கள் புடவையால் மறைக்கப்பட்ட திருவுருவப் படங்கள் அதிகம் இருக்கும் நம் கண் பார்வைக்கு. இப்படி இந்த அம்சங்கள் இருக்கின்ற தெய்வங்கள் யார் யார், அவர்களால் நமக்கு எவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்ப்போம். அதற்கு முந்தி இந்த தொப்புள் கொடி பற்றின ஒரு அரிதான விஷயத்தையும் நாம் பார்க்கலாம். தொப்புள் கொடி என்பது தாய் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் அந்த தொப்புள் கொடியில் இருந்து தான் உருவாகி நாம் வெளியில் வருவது உண்டு. அது அனைவருக்கும் தெரியும். சில பேர் அந்த தொப்புள் எடுத்து பத்திரமாக வச்சு குழந்தைகளுக்கு அதனை இடுப்பில் கொடியில் அரைகான் கயிற்றில் கட்டி விடுவது உண்டு. அது மிக மிக விசேஷமாக இருக்கும் அந்த குழந்தைக்கு. அதை அவர்கள் தொலைக்காமல் நீண்ட நெடுங்காலமாய் வைத்திருக்கும் பழக்கமும் அந்த காலம் தொற்று இந்த காலம் வரை அது இருக்கின்றது. அது மிக அரிதான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தொப்புள் கொடி, தொப்புள் கொடி அப்படின்னாலே பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம். உலகம் அதில் அடங்கி இருக்கும். அந்த தொப்புள் மனித உடம்பில் அரை, அதாவது பாதியில் இருக்கும் அந்த சுழி. அந்த சுழி சில பேருக்கு தொப்புள் வெளியே வந்துவிடும், அவர்கள் வாழ்க்கையில் நிறைய நிறைய கஷ்டங்களை அனுபவிப்பார்கள். ஏன் அப்படின்னா, அந்த தொப்புள் சுழி உள்ளே இருப்பது நல்லது. அங்கே ஒரு குழி இருக்கும், அந்த குழிக்குள்ளே அந்த தொப்புள் இருப்பது தான் அதனோட இருப்பிடம். அப்போ அதோட இருப்பிடத்தை விட்டு அது வெளியில் வரும் பொழுது அந்த நபருக்கு கஷ்டங்களும் மனக்குழப்பங்களும் நிறைய வரும். அது சிறு வயதில் குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த வயிற்றை மூடியே வைக்க வேண்டும். காற்று உள்ளே புகும் அளவுக்கு ஓப்பனாக, அதை திறந்து வைக்கக்கூடாது. அதனால் தாய்மார்கள் அந்த பிறந்த குழந்தைகளை தன் கண்ணை விட மிகப்பெரிய அளவில் பேணி பாதுகாப்பார்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த குழந்தைகளுக்கு. அதற்காக தான் அந்த தொப்புள் அவர்கள் பிறந்த தொப்பிலிருந்து வெளியே வந்துவிடக்கூடாது என்பதில் பாட்டிமார்கள் மிக கவனமாக இருப்பார்கள். இருப்பினும் சில குழந்தைகளுக்கு அந்த தொப்புள் வெளியே வந்துவிடும். இப்போ அந்த தொப்புள் சுழி ஒரு மனிதனுக்கு நன்றாக, அதாவது மனித பிறவிக்கு நன்றாக இருந்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் வாழ்வில் வசதியும் அனைத்தும் நன்றாகத்தான் இருக்கும். இன்னும் நிறைய விளக்கங்கள் நாம் இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த தெய்வங்கள் யார் யார் அப்படின்னு நாம் பார்க்கலாம். முதலாக விநாயக கடவுள். அவர் தொப்புள் தெரிகிற மாதிரி திருவுருவப் படங்கள் இருந்தால் மிக மிக விசேஷமாக இருக்கும் உங்களது இல்லம். அது அரிதாக இருந்தாலும் தேடி பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க, அது ரொம்பவே நன்றாக இருக்கும். அடுத்ததாக விஷ்ணு பகவான். விஷ்ணு பகவான் தொப்புள் கொடியிலிருந்து பிரம்ம தேவன்
வருவார், வந்திருக்கின்றார், உருவாக்கப்பட்டார் இல்லையா, அதிலிருந்து தான் பிரம்மன் வருவார். அப்போ விஷ்ணு பகவானுடைய தொப்பில் இருந்து தான் இந்த உலக பிரபஞ்சமே தெரியும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் அங்கே உண்டு. அப்படின்னா விஷ்ணு பகவானின் தொப்பில் மிக அரிதான புகைப்படங்கள் கிடைத்தால் அதுவும் நன்மையை தரும். அடுத்ததாக திரிபுர சுந்தரி பாலா குழந்தை படம், திருவுருவ தெய்வீக படம், அவர்களும் தொப்பில் தெரிகிற மாதிரி படம் இருந்தால் மிக மிக நல்லது. அடுத்ததாக குபேர கடவுள், உங்களுக்கு தெரியும் அவருக்கு தொப்பில் தெரிகிற மாதிரி தான் பெரிய வயிற்றுடன் அவர் வீற்றிருப்பார். அப்போது அவர் யாராக, குபேரர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நாம் குபேரர் அப்படின்னோடனே சிரிக்கின்ற குபேரர், அவர் வந்து நாம் மகிழ்ச்சிக்காக நாம் தெய்வ பூஜை அறையில் வைக்காமல் வெளியிடங்களில் வைத்து நம்ம பார்த்து ரசிப்பது அவர்களை, அதாவது அந்த ஹாப்பி மேன் வேறு, குபேர கடவுள் வேறு. குபேரர் அவருக்கு கூட தொப்பில் திறந்த நிலையில்தான் இருக்கும். அவரை பற்றி உங்களுக்கே தெரியும், நம்ம திருப்பதி வேங்கடவனுக்கே அவர் கடன் கொடுத்ததாக நிறைய சாஸ்திர கருத்துக்கள் உண்டு. அப்போ அவர்கிட்ட பணம் நிறைய இருக்குது அப்படின்னு நாமே தெரிந்து கொள்ளலாம். இப்படி லக்ஷ்மி தேவி தொப்பில் தெரிகின்ற மாதிரி இருக்கிற விஷயம் மிக மிக அரிது. அப்படி தெரிந்தால் அந்த திருவுருவ படம் உங்கள் வீட்டில் இருந்தாலும் நன்றாக இருக்கும். இப்படி நாம் இப்போ பார்த்த விஷயங்களில் சிரிக்கும் பொம்மையாக கருதப்படும் அந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த சிலை கூட தொப்பில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவரை நீங்கள் பார்த்தாலோ நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருந்தாலும் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. அது ஒரு காரணம். விநாயகருக்கு நம்ம சொல்லியிருக்கோம், பாலதிரிபுர சுந்தரி அவங்களுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம், லக்ஷ்மி தேவிக்கும் சொல்லியிருக்கோம், விஷ்ணு பகவானுக்கும் சொல்லியிருக்கோம். அடுத்ததாக சில முக்கியமான கருத்துக்களை நாம் சொல்லியிருக்கோம். தொப்பில் தெரிகிற மாதிரி இருப்பதினால் எவ்வளவு செல்வ கடாட்சம் இருக்கும் அப்படிங்கிறதையும், இப்போ நிறைய தெய்வங்களை சுற்றி ஆலயங்கள் காவல் காக்கும் தெய்வங்கள் அனைவரும் தொப்பில் தெரிகிற மாதிரி தான் அமர்ந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா பிரபஞ்ச சக்தி அவங்களுக்கு அதிகமாக தேவை. என்ன, தெய்வத்தை காவல் காக்கும் பொழுது இடையூறுகள் அவர்களுக்கு அதிகமாக வரும். அப்போ அந்த பிரபஞ்சத்தோட சக்தி ஆற்றல் இல்லை என்றால் அவர்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆகவே அவர்கள் ஆடை இல்லாமல் தொப்பில் தெரிய அமர்ந்திருப்பார்கள். சிலை வடிவங்களில் நீங்களே பார்த்திருக்கலாம். அப்படி அவர்கள் இருந்தால்தான் காக்க முடியும். ஆலயம் என்பது தெருக்களின் இருப்பது உண்டு. தெரு அப்படின்னா அங்கே ஒரு ஆலயம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்போ அந்த ஊரையே காக்கும் பொறுப்பு அந்த ஆலயத்திற்கு உண்டு. கருவறையில் இருக்கும் தெய்வத்தையும் காவலாளியாக அவர்கள் அமர்ந்து காப்பதினால் அவர்கள் அப்படி உருவாக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் ஒரு காலத்தில் இருந்தமையால்தான் அவர்களை அப்படி சிலை வடித்திருப்பார்கள். இப்போ தொப்பில் எதற்காக, அந்த மாதிரி இருக்க வேண்டும். அந்த தெய்வங்கள், இது தெய்வங்களுக்கு மட்டுமே நாம் குறிப்பிட்டிருக்கின்றோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதருக்கு நாம் இதை கூறவில்லை. தெய்வ உருவ சிலைகளும் சரி, தெய்வ உருவ திருவுருவ படங்களும் சரி, தொப்பில் தெரிகின்ற மாதிரி இருக்கின்ற தெய்வங்களுக்கு அதிக சக்தி உண்டு. நாம் வைத்து கொள்ளலாம், தவறு ஏதும் கிடையாது. இதில் காளி அவதாரங்களை நாம் குறிப்பிடவில்லை, அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னால் காளி அவதாரங்களும் பல திருவுருவ படங்கள் அப்படித்தான் இருக்கும், அவர்களை நாம் சொல்லவில்லை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த விஷயத்துக்காக நாம் இதை சொன்னோம் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு மிக நல்ல தகவலாக இருக்கும் அப்படின்னு நாம் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.